இன்னைக்கு வந்து ஒரு சுகமான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்து டாப் 10 கேரக்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் இந்த கூகுள் சர்ச் பண்ணல, எனக்கு வந்து தோணும் இதுதான் பவர் தான் பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எது தோணுதோ அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கூட்டில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்து முடிச்சுட்டு ஓகேவா, பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளியர் கடற்கலை பண்ணிட்டுருக்கோம், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட என் பில் ஐக்கான ஆல் ரவுண்ட் ஆப்ஷன் காட்டும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஒன்றே வந்துடும். ஸோ நம்ம வந்து டாப் 10லேருந்து கீழேருந்து போயிடலாம் ஓகேவா. ஓகே ஓகே ஓகே, கேரக்டர்ஸ் குள்ளே போயாச்சு. ஸோ கேரக்டர்ஸில் வந்து நம்ம லிஸ்ட் டாப் 10ல் ஆரம்பிச்சிருக்கிறது வந்து ரெண்டு கேரக்டர் வந்து இருக்குது. ஸோ டாப் 10லேயே ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் முக்கால்வாசி பேர் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஓகே, இந்த இதை ஹாஷ்டாக் கூட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக ட்ராக் தூக்குறவங்க வந்து ஸ்கோப் பின் பண்ணி அவுட் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ அப்போ வந்து அக்யூரசி வந்து இது அக்யூரசி எபிலிட்டி தான் இது வருது. அக்யூரசி வந்து ஏறி இறங்கி அந்த மாதிரி போனுச்சுன்னா கொஞ்சம் கஸ்டமாக கிடைக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் அது லாஸ்ட் டைம் பிடிச்சிச்சு. ஸோ இதோட மேக்ஸிமம் இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இதோட ஃபஸ்ட் லெவல் வந்து எப்போ வந்து 10 அளவாக இருக்கோ அப்போ வந்து உங்களோட ஸ்கோப்பிங்கில் இருக்கும்போது உங்களோட கன் வந்து அப்போ வந்து அக்யூரசி பவர் வந்து அதிகரிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டை மேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேரக்டரை 30 இருக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து ஆக்டிவ் ஆகும். அதான் அந்த கேரக்டரோட எபிலிட்டி ஓரளவுக்கு நல்ல எபிலிட்டி தான், யூஸ் பண்ண நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிங்க ஓகேவா. ஓகே, வாங்காங் அப்படின்னு ஒரு கேரக்டர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இந்த கேரக்டர் 10th ப்ளஸ் செகண்ட் இருக்குது இந்த கேரக்டர் வாங்காங் கேரக்டர் ஓகேவா. ஓகே, எங்கே இந்த வாங்காங் இங்கே இருக்குது, ஸோ டயலில் தான் இருக்குது என்கிட்ட. அப்போ இது வந்து ஓரளவுக்கு நல்ல கேரக்டர் தான், பட் யூஸ் பண்ண தெரிஞ்ச இடத்துல யூஸ் பண்ணலாம். ரேங்கட் மேட்ச் பண்ணால் சர்வே பண்ணுறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேரக்டர் வாங்கி ஒன்றுமே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 300 செகண்ட் கொடுத்துருக்கானுங்க என்னது கூல்டவுன் டைமு. அப்புறம் வந்து மேக்ஸ் பண்ணிங்கன்னா கூட 200 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கானுங்க. இந்த இப்போ என்னது கூல்டவுன் டைம் வாயிலே வந்து தொலைய மாட்டேங்குது, கூல்டவுன் டைம் வந்து அவ்வளோதான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய மைனஸ். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரேங்கட் மேட்ச் போனீங்கன்னா லாபிலேயே வந்து காஞ்ச புழுக்கிட்டா மாறிச்சுன்னா கலஹாரி, பச்சைக்கல்ல மாறிச்சுனா பெர்முடா பொருக்கட்டுன்னு நம்ம பாட்டுக்கு அதை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேரக்டர் 9th ப்ளேஸில் போயிடலாம். 9th ப்ளேஸ் இருக்கிறது வந்து நம்ம கேரக்டரில் வந்து பவமா அப்படின்ற ஒரு கேரக்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ் பண்ணாதவங்களுக்கு இதை தெரிஞ்சால் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வரும். ஸோ பலமான என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எதுக்கு யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர்ஸ். ஸோ ப்ரோ பிளேயர்ஸ்லாம் வந்து எனிமே பார்த்தா விடவே மாட்டாங்க, அடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்தா கூட அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து புல்லட் திங்கு பிடிச்ச அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டீம்மேட்ஸ் கிட்ட ஆலிஸ் கிட்டலாம் வாங்க முடியாது, வாங்க அப்புறம் ரூட்டும் பொறுக்க முடியாது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோம்னா இதை வந்து கேரக்டர் வந்து மேக்ஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இது வந்து 180 ARM வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும் ஓகேவா. 180 ARM எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு ஒரு அது ஒரு எளிமையாக சாவடிச்சிடலாம். ஸோ ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான கேரக்டர் தான். நம்ம லிஸ்ட்டில் 8th ப்ளேஸ் இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோக்கோ கேரக்டர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ கூட ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் இந்தியாவில் வந்து யூடியூப் சேனல் வந்து மோக்கோ வச்சு நம்ம போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கூட பார்க்கல ஓகே. இந்த கேரக்டரோட எபிலிட்டி நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேரக்டர் வந்து யூஸ் பண்ணிங்க ஃபுல் மேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டேக் மாதிரி ஒரு பிளட் நீங்கள் எனிமே அடித்தா கூட ஒரு அது ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு இருக்கும் மேக்ஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட் அவர் 2 செகண்ட்ஸ் அது வேஸ்ட்டு. இந்த எல்லா கேரக்டருமே மேக்ஸ் பண்ணதாங்க. ஸோ அதோட யூஸ்ஃபுல் தெரியும் நம்மளுக்கு, இல்லைன்னா தெரியாது. ஸோ இது வந்து ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 10 செகண்ட்ஸ் அந்த டேக் வந்து நீடிக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 1 சீசன் அப்புறம் லாக் சோன் லாஸ்ட் சோன்லலாம் ஆடுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் இங்கிட்டு போனால் நம்ம இங்கிட்ட வந்து சபா டபால் அடிச்சுட்டு எட்டு போட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு சேலாக இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே இந்த கேரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கவே மாட்டீங்க. யூஸ் பண்ணி தான் பெரிய கேரக்டர் வந்து கூட பழைய பேர் சொல்கிறேன், நானும் 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணி 3rd அக்கௌண்ட் இது ஓகேவா. ஓகே, ஆண்ட்ரோ. ஸோ ஆண்ட்ரோவோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் பண்ண ஓகேவா. மேக்ஸ் பண்ணால் வந்து வெஸ்ட் டூரபிலிட்டி, உங்களோட வெஸ்ட்டு உடையிற தன்மை இருக்குமா. ஸோ அந்த தன்மை வந்து 12% வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இறங்கி அடிக்கலாம். ஸோ இந்த கேரக்டர் வச்சுட்டு இறங்கி அடிக்கலாம். ஸோ 6th கேரக்டர் நம்ம டாப் 6 இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து கிளா. உங்கள் கிட்ட கன்னு இல்லை, கன்னில் புல்லட்ஸ் இல்லை, அப்படி இல்லைன்னா வந்து ஹேண்ட் கன் கூட இல்லை அப்படின்னா ஹேண்ட் கன் வச்சுருந்தீங்கன்னா ஹேண்ட் கன்லாம் அடிக்காதீங்க. இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 400% வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த கேரக்டர் வச்சு போனீங்க அப்படி மேக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ மேக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 குத்தில் ஆளுகாலி. ஸோ ஈஸியாக வந்து அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தலாம். ஸோ ஓகே, நம்ம லிஸ்ட்டில் 5th ப்ளேஸ் இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசப். ஜோசப் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு 2-3 அப்டேட்டுக்கு முன்னாடி தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பேட்ச் அப்டேட் 2-3 இல்லை 4 பேட்ச் அப்டேட் நினைக்கிறேன். ஸோ தெரியாது, சரியாக தெரியல.
ஸோ இதோட பவர் எபிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா நட்டி மோமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒன் செகண்ட் கைஸ். ஸோ கைஸ் இந்த கேரக்டர் வந்து மேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து 20% வந்து மூவ்மெண்ட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ மூவ்மெண்ட் ஸ்பீட் அப்படின்னா வந்து எப்படி சொல்கிறது அந்த ஸ்பிளிட்டிங் ஸ்பீட் ப்ளஸ் அப்போ அந்த உங்களோட மூவிங் ஸ்பீட் தருமா அந்த இந்த கசரை வச்சு மூவ் பண்ணி தருமா. ஸோ அந்த பர்சனே வந்து 20% அதிகரிக்கும். எப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அடி வாங்குறப்ப மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ மற்ற நாள்லாம் ஒன்றுமே ஆகாது. அடி வாங்குறது மட்டும் சும்மா சடஸ்டாங்கிட்டு போயிட்டு வருவோம். க்ளோஸ் ரேஞ்செலாம் இந்த கேரக்டர் வச்சு மாட்டீங்கன்னா சும்மா அடிச்சு நொறுக்கலாம். ஸோ நம்ம வந்து 4th ப்ளேஸ் கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹயோட்டா. ஹயோட்டா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அப்டேட்டில் வந்து அவேக்கன் கொடுத்துருக்காங்க இந்த ஹயோட்டாக்கு. இந்த மிஷின்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிங்க அப்படின்னா இந்த ஹயோட்டா அவேக்கன் கேரக்டர் வந்து நல்லா கேரம் ஓரளவுக்கு நல்ல கேரக்டர். பட் ஆனால் செகண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி, 3 seconds தான் கொடுத்துருக்காங்க. ஓகே பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஹயோட்டா கேரக்டர் எபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணாங்க சொல்லிட்டு இருக்கிறது. ஓகேவா, நீங்கள் உங்களோட மேக்ஸிமம் மச்சப்பில் எப்போ வந்து 10% டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ எனிமியோட பெஸ்ட்டை வந்து 10% டேமேஜ் குறைச்சி சும்மா சரு சருன்னு போட்டு போயிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய பெரிய கேரக்டர் இது. ஸோ அளவு குறத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது அளவு குறத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வேற லெவல் கேரக்டர். எல்லாத்துக்கும் இந்த கேரக்டர் இருக்கும் அளவுக்கு மாதிரி அளவுக்கு அளவுக்கு கூட ரெவலூஷன் வந்து பாதி அடிச்சுன்னு சொல்லலாம் அந்த கேரக்டர். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் 3rd place. ஸோ 3rd place வந்தாச்சு. ஸோ 3rd place வந்து ஜோட்டா. என்னடா ஜோட்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க, நிறைய பேர் கேளுங்க ஜோட்டா நல்லா கேட்டு தான் சொல்லுவாங்க. ஜோட்டா என்ன எபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 40 HP வந்து எஸ்எம்ஜார்மோலையோ இல்லை ஷார்ட் கன்லேயோ ஷூட்டிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து 40 HP ரெக்கவர் ஆயிரும். ஸோ சூப்பரான கேரக்டர் இது. அளவுக்கு இல்லாதவங்க இது யூஸ் பண்ணிங்க ஓரளவு நல்லா கேட்டு. இதுவும் கரண் பவரை ஸ்கில் ஷாட்டில் ஆட் பண்ணிங்க சூப்பராக வந்து ஆட்டம் காமிக்கலாம். நம்ம லிஸ்ட் 2nd place இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து அளவுக்கு இல்லாதவங்க கன்ஃபார்ம் யூஸ் பண்ணு நான் சொல்லுவேன். அது இப்போ ஃப்ரீயாக கூட கேரக்டர் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த வாங்கினீங்க அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களோட இந்த கேரக்டர் எபிலிட்டி வந்து 50 HP ஒரே செகண்டில் மாற்றி கொடுத்துரும். அதுதான் இதோட வந்து எபிலிட்டி. ஸோ இதோட ஸ்கில் ஷாட்டில் வந்து முகிலி கேரக்டர் முகிலி தான் நினைக்கிறேன் அந்த கேரக்டரோட எபிலிட்டி போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு கிலுக்கும் 60 EP கடைசியாக இருக்கும். இபி எடுத்ததுக்கப்புறம் சரக்குன்னு அந்த மாற்றி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ அளவுக்கு நினைக்கிறதா இருந்தது. நம்ம லிஸ்ட்டில் top 1 இருக்க கேரக்டர் என்ன பார்த்தீங்கன்னா யாருக்கும் சரிச்சுக்காது நம்ம ஃப்ரீ ஃபயர் ராஜா தான், எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அலோக் தலை. ஸோ நம்ம அலோக்கோட பவர் நான் சொல்லி தான் தெரிஞ்சது இல்லை, top 1 இடம்பிச்சுக்க நம்ம அலோக் தான். ஸோ அலோக் இல்லாமல் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்க மாட்டாங்க நான் சொல்கிற வரைக்கும். அலோக் ஜோசஃபோட தான் இருப்பாங்க எல்லாருமே நான் சொல்கிறது. ஓகேவா, ஸோ சூப்பரான அவ்வளோ அந்தளவுக்கு சூப்பரான கேரக்டர். ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.